நெகிழி பயன்பாட்டை தவிர்க்கும் விதமாகவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் கடந்த டிசம்பர் மாதம் மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து இந்த திட்டம் பொது மக்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் பொது இடங்களில் மஞ்சப்பை எந்திரம் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இதன் மூலம் முதல் கட்டமாக கோயம்பேட்டில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வணிக வளாகங்களிலும் ₹10 மஞ்சப்பை வழங்கும் இயந்திரம் வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் கோயம்பேட்டை போல பாரிமுனை மக்கள் அதிகம் கூடும் பேருந்து நிலையங்களிலும் மஞ்சப்பை எந்திரம் வைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார்.